மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஏய் பப்பு, 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 கதவு திற, பப்பு. பப்பு, என் மேல நம்பிக்கை இல்லையா பப்பு? பப்பு, பப்பு, கதவு திற பப்பு. பப்பு, நான் கதவு திறக்க மாட்டேன், வெளியே வரவும் மாட்டேன். நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம பால்ல தூக்க மாத்திரை கலந்துட்டீங்கள பப்பு? நான் தெரியாம செஞ்சிட்டேன் பப்பு. டேய் பப்பு, ஓவரா பண்ணிட்டு இருக்காத, இதான் லிமிட். இப்ப கதவு திறக்கறியா இல்ல ஒதுக்கி வா. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோபப்படாம அமைதியா இருங்க ப்ளீஸ். கோபப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன ஆசை தானே நான் நிறைவேற்ற பார்த்தேன். வெண்ணிலா, அப்பா உங்க கழுத்துல தாலி கட்டணும். இந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும். இது பெரிய வரம் சொன்னீங்கல்ல, உங்க ஆசைய நான் நிறைவேற்ற நீங்களே ஏன் தடையா இருக்கீங்க? உனக்கு நான் இதை எப்படா புரிய வைப்பேன்? இங்க பாரு பாப்போ, இந்த சென்டிமெண்டா பேசி டிராமா பண்றதெல்லாம் போதும். இப்ப நான் 10 என்றதுக்குள்ள நீ கதவை திறக்கல, இங்க நடக்கிறதே வேறடா. அப்பா, நீங்க 1 இருந்து 100 வரைக்கும் என்னாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். மீறி கதவு ஒடிச்சு என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் போற வழியிலேயே வண்டில இருந்து குடிச்சு ஓடி போயிடுவேன். சின்ன பையன் கிட்ட போய் சொன்னது நீங்க 3 பேரும் தான். நீங்களா ஹீரோ? உண்மையா சொன்னா நான் வில்லியா? உனக்கு ஏதாச்சும் மண்டையில இருக்கா? நாங்க எதுக்கு இப்படி பண்ணோம்னு உனக்கு தெரியுமா? இத பாருங்க, நீங்க என்ன நியாயம் வேணாலும் சொல்லுங்க. உங்க காரியத்தை சாதிச்சுக்க குழந்தைக்கு தூக்க மாத்திரையை கொடுக்க ட்ரை பண்ணது தப்புதான். பேசாம இருங்க. என் அக்கா குழந்தைனா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் கேப்பேன். வெரி குட் சிட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கும் சித்தப்புக்கும் கல்யாணம் நடக்கும், நான் பாத்துக்கறேன் சிட்டி. அப்போ அப்பா சொல்றத கேளுடா. நான் சொல்றத முதல்ல கேளுங்கப்பா. நீங்க வெண்ணில கழுத்துல தாலி கட்டுங்க, சித்தப்பூவ சித்தி கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. போங்க சித்தி, சொல்றத கேளுங்க. அங்க கூட்டம் போடாதீங்க, அங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. நான் வந்ததும் கூட்டிட்டு வரேன், போங்க. வருண், என்னாச்சு உங்களுக்கு? பப்பு ஏதோ விளையாட்டுத்தனமா ப்ராமிஸ் கேட்டா
அவனை சமாளிக்கிறத விட்டுட்டு உங்க ரெண்டு பேருக்கும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றீங்க? ஆமா ப்ரோ, நீங்க இப்படி திடீர்னு ப்ராமிஸ் பண்ணுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அவன் ஒரு குழந்தை ப்ரோ, அவ மனசுல நீங்க பண்ண ப்ராமிஸ் ஆழமா பதிஞ்சிருக்கும் ப்ரோ. அவன் ரொம்ப விவரமானவன், அவனுக்கு யாராலையும் ஏமாத்தவே முடியாது. நான் ப்ராமிஸ் பண்ணபடி இந்த கல்யாணம் நடக்கும். நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ரோ. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரிஸ்க்னு தோணுது ப்ரோ. நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு அட்லீஸ்ட் என்கிட்ட முன்னாடியாவது சொல்லியிருக்கணும். பிரச்சனையை நான் சத்தியமா இந்த அளவுக்கு வளர விட்டுருக்கவே மாட்டேன். பப்பு கிட்ட மறக்கிறேன்னு சொல்லி என்கிட்டயும் மறைச்சிட்டீங்க, அதுதான் இப்ப பெரிய தலைவலியா இருக்கு. பூமிகா, ஐ அம் ரியலி வெரி சாரி. உங்களுக்கு தான் இது பெரிய சிரமம். சாரி எல்லாம் ஏன் கேக்குறீங்க தீபக் சார்? நடந்தது பத்தி பேசி இப்ப பிரயோஜனமே இல்ல. இப்ப இது நடக்க போதுன்னு பப்பு கிட்ட ப்ராமிஸ் பண்ணதா எனக்கு பெரிய கவலையாவே இருக்கு ப்ரோ. மண்டபத்துல எல்லாரும் இருப்பாங்க ப்ரோ, கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி நீங்க என்ன பண்றதா பிளான் வச்சிருக்கீங்க ப்ரோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி ப்ரோ பூமிகா கழுத்துல தாலி கட்ட முடியும்? தேவையில்லாம பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் ப்ரோ. ப்ளீஸ் ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, பப்புக்காக இந்த கல்யாணத்தை நாம பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.